Experience Dubai Expo Trip at ₹59,999 with JT Holidays, Tamil Nadu's number one travel company. குழப்பத்தை உண்டாக்கி பிரச்சனை உண்டாக்கி ஒரு வெறித்தனத்தை உண்டாக்குறாங்க. அவங்க வந்து கல்வி நிறுவனத்துக்குள்ள வந்து ஜாதி மதம் பார்க்கக்கூடாது, அது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஆல் ஆர் ஹியூமன் பீங்ஸ், ஆல் எல்லாருக்கும் ஒரு ரத்தம் சிவப்பு தான், உடல் எல்லாம் அமைப்பு எல்லாம் ஒன்று தான், இதில் எதுக்கு பிரிவினை? அவங்களுடைய மதத்தில் அவங்க கும்பிடக்கூடிய அந்த இதை வந்து அவங்க மதிக்கிறதுல தப்பு இல்லைல்ல, அந்த ட்ரெஸ் போகிறதுல என்ன தப்பு? அந்த பசங்க வந்து இவ்வளோ நாள் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா, இவங்க ஹிஜாப் போட்டு வந்திருப்பாங்க, இப்போ புதுசாக அவங்க எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? அவங்களே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி முஸ்லீம் பொம்பளைங்க அதான் ஹிஜாப் போட்டுக்கிட்டு இது பண்ணுறாங்களே, இவங்களை அடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 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 ஆளுடைய எண்ணம். கர்நாடகாவில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவாக இருக்கும்? எங்களோட பார்வையில் வந்து இது கண்டிப்பாக ஒரு ராங்கான ஒரு ஆட்டிடியூட் தான் அவங்க பண்ணுறது. பிகாஸ் இது ஜென்ரலாகவே எங்களுக்கு ஹிஜாப்ன்றது வந்து சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதை போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது பண்ணுறது நிஜமான ஒரு ராங் ஆட்டிடியூட் தான். கவர்மெண்ட் இது கண்டிப்பாக ஸ்டெப் எடுக்கணும். பிகாஸ் எங்களுடைய உரிமைன்றது உரிமைக்காக இங்கே பேச வரல சார், பட் அது வந்து உரிமையை தாண்டி மதமாகவும் இதை பேச வேண்டாம். இது அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம் ஹிஜாப். அதை ஸ்டாப் பண்ணி அதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுறது அது ராங்கான டிசிஷன் தான் நான் சொல்வேன் கண்டிப்பாக. ஏன்னா எல்லோரும் யாரையும் நம்ம இது ப்ளேம் பண்ணல, கிறிஸ்டினோ முஸ்லீம்ஸோ இந்துஸோ நம்ம எல்லாருமே ஒன்று தான். நம்ம இதில் நம்ம அதை கண்டிப்பாக கொண்டு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக எங்கள் வாய்ஸ் கொடுக்கணும். அது அப்படி வாய்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு தமிழ்நாடு கூட அது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கர்நாடகான்னு இல்லை, மற்ற மாநிலம் இல்லை, எல்லா மதத்தர்களும் எல்லாம் இளைஞ்சி இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் தேவையில்லாமல் வீணுக்கு வம்பு பண்ணுறதுக்காக வேண்டி அவங்களுடைய கெத்தை காமிக்கிறாங்க. அவங்க மத பிரகாரம் அவங்க செய்கிறாங்க, இவங்க மத பிரகாரம் இவங்க செஞ்சு போனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது இப்போ ஹிஜாப் போட்டானா நாங்கள் காவி போடுறோம், நீங்கள் போட்டு போங்க. யார் வேணால் நாங்கள் வந்து எப்போமோ வந்து தலைக்கு முடி தெரியாமல் இருக்கிறது, தள்ளலாம் முடி மறைச்சிட்டு தான் நம்ம படிக்கிறது. குரான் போதெல்லாம் கூட அது மாதிரி தான் ஓதுவோம். தொழுவிருந்த கூட அவங்க தலையில் துணி போட்டு தான் தொழுவோம். சில பேருக்கு அதை பிடிக்காதனால எடுத்துகிட்டு இப்போ தொழுவாங்க, அதனால் ஒன்றும் இல்லை. இது வீணுக்கு வம்பு பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. மற்றபடி அதாவது வந்து குழப்பத்தை உண்டாக்கி பிரச்சனை உண்டாக்கி ஒரு வெறித்தனத்தை உண்டாக்குறாங்க. அவங்க இந்த ஏடா உடமா பேசுகிறாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா இவங்களுக்கு பொறாமை. இந்த மாதிரி முஸ்லீம் பொம்பளைங்க அதான் ஹிஜாப் போட்டுக்கிட்டு இது பண்ணுறாங்களே, இவங்களை அடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 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 ஆளுடைய எண்ணம். அவங்க மத பிரகாரம் அவங்க செய்கிறாங்கன்னு பேசாமல் போயிட்டால் பிரச்சனை இல்லை. இது வந்து அவங்கவுங்க சுதந்திரம். இப்போ நம்ம முருகனை வழிபட வந்திருக்கோம், நம்ம இன்றைக்கி ஒரு சாமி கும்பிட போகிறோன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வர்றோம், இல்லைக்கான ட்ரெஸ்ஸில் நம்ம போகிறோம், இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் அதுபோல் அவங்களுடைய மதத்தில் அவங்க கும்பிடக்கூடிய அந்த இதை வந்து அவங்க மதிக்கிறதுல தப்பு இல்லைல்ல, அந்த ட்ரெஸ் போகிறதுல என்ன தப்பு? இது வந்து அவங்களுடைய சேஃப்டிக்கு இப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு பெண்கள் வந்து இந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கிறதே நல்லது தான் நான் சொல்லுவேன். மக்கள் எதுவும் திருப்பி கொண்டு போக போகிறதில்ல. எதுக்காக இந்த மாதிரி எல்லாரும் வன்மையை கையில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. மற்ற நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த மதமும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் தாயா பிள்ளையா அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு இல்லை எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, அவங்க குடும்பத்தோட போடுறது நான் குடும்பத்தோட போடுறது, உறவுகளை வந்து வளர்க்குறம தவிர ஜாதி மதம்லாம் கிடையவே கிடையாது. அவங்களா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும், மனித நேயத்தை அதிகமாக வளர்க்கணும்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க, நாங்களும் அதான் ஆசைப்பட்றோம். உண்மையிலே மனித மீறல் தான், மீறல் தான். இப்போ வந்து கல்வி நிறுவனத்துக்குள்ளே வந்து ஜாதி மதம் பார்க்கக்கூடாது, அது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அது பச்சையாக சொன்னால் பல பிரச்சனைகள் வரும். உள்நோக்கு இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளுமே அந்த இப்போ கர்நாடகத்துக்குள்ளே இல்லை. ஏன்னா அவங்க கோட்பாட்டுக்குள்ளே இருக்காங்க, அப்படி தான் பரதா போட்டு தான் வர்றாங்க. இன்றைக்கு மட்டும் புதுசாக வரல, ஆனால் இவங்க புதுசாக நீங்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்றாங்க. அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் பரதா போட்டுன்னு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது அவங்க சொல்கிறது முற்றிலும் உண்மை தான். ஏன்னா காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜாதி மதம் பேதம் எதுவும் கிடையாது, பணக்காரன் ஏழைன்ற வித்தியாசம் கிடையாது. அதுக்காக தான் யூனிஃபார்ம் ஒதுக்கியிருக்காங்க, யாரும் இந்த பணக்காரர் ஏழைன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். அதனால் யூனிஃபார்மோடு தான் வரணும், அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர், அவங்க சொல்கிறது தான் கரெக்டு. நீங்கள் நான் ஒரு உண்மை சொல்லட்டுங்களா? ஆக்சுவலி ஐ ஐ எம் அ ரிவர்ட்.
நான் வந்து பிராமின் ஃபேமிலியில் பிறந்த பொண்ணு, நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன், இஸ்லாம் புரிஞ்சிட்டு இஸ்லாமை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பா ஸ்டார்டிங்கில் இஸ்லாம்னா பிடிக்காம தான் இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்கள் அப்பா என்னை பாயம்மான்னு தான் கூப்பிடுவார். இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க மைண்ட்லலாம் எங்கள் மைண்ட்லலாம் அதெல்லாம் இல்லை. ஏன்னா கும்பகோணத்து சைட்லாம் வந்து அந்த இந்துஸுக்கு அந்த உருஸ்லாம் பண்ணுவாங்க, அப்போலாம் இவங்களும் சேர்ந்து தான் அது பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் பிரதர்ஸாக தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் பிரதர்ஸாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்க முடியுமா? எல்லா இந்துக்கும் எல்லா கிறிஸ்டினுக்கும் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கானா? எல்லார் வீட்லையும் போய் பிரியாணி சாப்பிட்றோமா? ரம்ஜானானா போய் சாப்பிட்றோமா? பொங்கல் வச்சா பொங்கல் கொடுக்குறாங்களா? இங்கே எங்கே உங்களுக்கு வேறுபாடு இருக்குது சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கிடையாது சார். ஒரு இவங்க பிரிக்க நினைக்கிறாங்க, அந்த ஒரு இஸ்லாம்ன்ற ஒரு பார்வையை வச்சு பிரிக்க நினைக்கிறாங்க. ஆல் ஆர் ஹியூமன் பீங்ஸ், ஆல் எல்லாருக்கும் ஒரு ரத்தம் சிவப்பு தான், உடல் எல்லாம் அமைப்பு எல்லாம் ஒன்று தான். இதில் எதுக்கு பிரிவினை? இதே நீங்கள் வந்து இதுக்கெலாம் அலோவ் பண்ணுறாங்கல்ல, சின்ன சின்ன ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு அதுக்கெலாம் ஒன்றும் இது பண்ண மாட்டேன்ட்டுங்க. ஹிஜாப் கொண்டு ஏன் சண்டை போடுறாங்க? அது வந்து எங்கள் சேஃப்டி சார். எங்களுக்கு அது இல்லைன்னா இன்னமும் எங்களுக்கு ஃப்ராங்காக சொன்னால் ஹிஜாப் போடாமல் என்னால் வந்து ரோட்டில் நடக்கிறப்ப அந்த ஃபீலே வராது. ஏதோ துணி போடலன்ற ஃபீல் தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் பழகிட்டோம். மீதி மதத்துக்கெல்லாம் தடை பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் சலுகை கொடுக்கறதுங்கிறது தவறு தானே. ஏன்னா இது வந்து இந்தியா வந்து பொது, இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கிறிஸ்தவர்களுக்கு தான் முஸ்லீம்களுக்கு தான் இந்துக்களுக்கு தான் கிடையாது. ஸோ எல்லோரையும் ஒரே சமமாக ட்ரீட் பண்ணணும். அதனால் அவங்களும் சட்டத்திட்டம் அதுக்கு தகுந்தபடி அவங்களும் ஒபே பண்ணி வரணும். இல்லை என்ன கேட்டால் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா பருதா போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல வரல, அது வெளியில் அவங்க போகிறதுக்கு போட்டும். எப்போ பப்ளிக் பிளேஸில் ஒரு கவர்மெண்ட் இது இருக்கும்போதோ இல்லை அந்த இன்ஸ்டியூஷனோட லா அண்ட் ஆர்டர் அவங்களோட இதுக்கு கோட்பாடு என்னவோ அதுக்கு தகுந்தபடி தானே போகணும். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு அப்பா அம்மா சொல்லும்போது நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அதேபோல் தான் அதுவும். அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு இல்லையா, அந்த கல்வி நிறுவனமோ இல்லை ஒரு இடமோ அங்கே வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இருந்து ஆகணும். இல்லை உங்களுக்கு போகிறதுக்கு அதே போல் இஷ்டம் இல்லைனா வேறு உங்களுக்கு சமமாக எந்த இடம் இருக்கோ அங்கே போய் தான் இது பண்ணிக்கணும். இங்கெல்லாம் இந்து முஸ்லீம் எல்லாருமே அண்ணன் தம்பி போல் ஒற்றுமையாக இதாக தான் இருக்கிறோம். யாருக்கும் இங்கே பிரிவினைலாம் கிடையாது. கரெக்டு சரின்றோட ஒருத்தவங்களோட உணர்த்த மார்க்க விஷயத்தில் வந்து யாரும் தலையிடக்கூடாது. அவங்க அவங்க வேலையை பார்த்து போகிறாங்க, நம்ம நம்ம வேலையை பார்த்து போகிறோம், அவ்வளோதான். அவங்க இஷ்டப்படி இருக்க வேண்டியது தானே. இங்கெல்லாம் போகிறாங்களே பிள்ளைங்க, எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஹிஜாபோட தான் போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணுறது சரி கிடையாது. அது வேணும்னா செய்கிற எல்லாம் வேறு தான், வேறு ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு வேணும்னே எல்லாமே தூண்டுறது தான், சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அது அவங்க சொன்னது தப்பு தான். பிகாஸ் ஏன்னா ஒரு மதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாருக்கிட்டேயும் கிடையாது, அவங்களோட சுதந்திரம் அது. அவங்க வழி வழியாக பாரம்பரியமாக ஒரு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை சடனாக ஒரு நிறுவனம் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றது ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம்தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முஸ்லீம் கிடையாது, நான் ஹிந்து தான். பட் ஐ வேர் தட் பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முஸ்லீம், மோஸ்ட் ஆஃப் தேம் முஸ்லீம்ஸ். எனக்கும் அது பிடிக்கும். கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும் சார், கண்டிப்பாக. இது வந்து ஒரு பெரிய பிளவில் கொண்டு போய் விட்டுடும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற விஷயம் பிளவு பண்ணி இவங்க இந்துஸு இவங்க முஸ்லீம்ஸுன்ற பிளவு ஸ்டூடெண்ட்ஸ் மனசில் வரக்கூடாது. அது ஸ்டூடெண்ட்ஸ் மனசுலேருந்து கொஞ்சமாக வளர வளர என்னாகும், பிளவு தானே வருது. அங்கே தான் நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஒரு எடுக்கேஷன் இடத்துல தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது, வேறு இடத்துல ஸ்டார்ட் ஆகலை. ஸோ எடுக்கேஷன் இடத்துல ப்ராப்பராக இருந்தால் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். அந்த பசங்க வந்து இவ்வளோ நாள் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா, இவங்க ஹிஜாப் போட்டு வந்திருப்பாங்க. இப்போ புதுசாக அவங்க எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? அவங்களா ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பின்னாடி யாராவது புஷ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நீ காவி போட்டுட்டு போ இல்லை ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்களோட மனசுலேயும் விஷத்தை கலக்கிறாங்க. வி ஆல்சோ ஹியூமன் பீங், நாங்களும் ஹியூமன் பீங் தானே. இஸ்லாம்ன்றதுனால அது எதுக்கு அதையே போக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியலை.